கன்னி. கன்னி ராசி நேர்களே, மார்ச் மாதம் எப்படி இருக்கும்? மார்ச் மாதம் நல்லா இருக்கும், ஆனால் உங்களுக்கு கேத்துனால மனக்குழப்பம் அதிகமாக இருக்கின்றது. செவ்வாய் சுக்கிரன் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷனை நல்லதே செய்யும், ஆனால் ட்ராவல் பண்ணும் பொழுது, வாகனம் ஓட்டும் பொழுது ரொம்ப உஷாராக வாகனத்தை ஓட்ட வேண்டும். அல்லது காலில் சிறிய சிறிய காயம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. நீங்கள் வியாபாரியாக இருக்கிறீர்கள், வெளிநாட்டு வியாபாரியாக இருக்கிறீர்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நல்ல காலம் என்று சொல்வேன். அலைச்சலுடன் நல்ல காலம் என்று சொல்வேன். எட்டாம் பாவத்தில் சனி இருக்கார், பயப்படாதீங்க, ஒன்றும் ஆகாது. ஆறாம் பாவத்தில் சனி இருக்கார், அதாவது சில பேர் சொல்லுவாங்க லக்னத்துக்கு ஆறு, ராசிக்கு ஆறில் சனி இருக்குது, ஏட்டில் ராகு கேத்து இருக்குது, ராசியில் ராகு கேத்து இருக்குது, ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. ராசியில் தான்ப்பா கேத்து, ராசியில் தான் கேட்டு, ஏட்டா பாவம் ஒன்றும் கிடையாது. ரொம்ப அதிகமாக சிந்தனை செய்யாதீர்கள். சனி பகவான் விரோதிகளை குறைப்பார்கள், சனி பகவான் விரோதிகளை குறைப்பார், நோய் நொடியை குறைப்பார், மன சந்தோஷம் இருக்கும். ஆனால் வறுத்த பொருள் அதிகமாக சாப்பிட்டால் ஜீர்ண கோளாறு ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உள்ளன. அரசியல்வாதிக்கு அலைச்சலுடன் நல்ல காலம் என்று சொல்வேன். வேலைக்கு போகிற ஆண் பெண்களுக்கு கொஞ்சம் அலைச்சல் அதிகமாக இருக்கும், 15ஆம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கும். படிக்கிற எல்லா குழந்தைகளுக்கும் நல்ல காலம், ஆனால் தே ஹாவ் ஃபியர், அவங்க மனசில் ஏதோ ஒரு பயம் இருந்து கொண்டே இருக்கும், எப்படி ரிசல்ட் வரும், எப்படி ரிசல்ட் வரும் இந்த கேத்துனால். அந்த பயத்திலேருந்து நீங்கள் வெளியே வர வேண்டும். பரிகாரம் பாருங்கள், நீங்கள் படிக்கும் பொழுது லைட் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு அல்லது ஒரு பனியனை போட்டு படிக்கணும். படிக்கும் பொழுது கிழக்கு திசையை நோக்கி படிக்கணும். நைட்டு தூங்கும்போது கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டு படுக்கணும். வியாபாரிகள் எல்லோரும் நைட்டு படுக்கும்போது சுகர் இருந்தால் கொஞ்சம் சாப்பிடுங்க, கொஞ்சம் வெள்ளம் சாப்பிட்டு படுங்க. பரிகாரம் வியாழக்கிழமை, வியாழக்கிழமை பசுவுக்கு வாழைப்பழம் அல்லது ஏதாவது ஒரு ஸ்வீட்டை வாங்கி கொடுங்க. நீங்கள் உங்கள் குல தெய்வத்தை வணங்குங்க. மார்ச் மாதம் உங்களுக்கு ரொம்ப விசேஷமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி. இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.